இந்தியாவில் கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வருகிறது. தொற்றில் இருந்து குணமடைந்தோரின் விகிதம் 91.54% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரிசோதனை எண்ணிக்கை நேற்றுடன் 1,29,222 தாண்டியுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்ந்து கணிசமாக குறைந்து வருகிறது. கொரோனாவில் இருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை 91.54% அதிகரித்துள்ளது. புதிதாக 46,964 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 81,84,083 உயர்ந்துள்ளது. மேலும் 470 பேர் உயிரிழந்துள்ளதால் பலி எண்ணிக்கை 122,111 அதிகரித்துள்ளது. தற்போது 570,458 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒரே நாளில் 58,684 பேர் குணமடைந்ததால் இதுவரை நோயிலிருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 74,91,513 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்பில் இருந்து நேற்று ஒரே நாளில் 3,644 பேர் குணமடைந்துள்ளனர். இதையடுத்து தமிழகத்தில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் சதவீதம் 95.57% அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலத்தில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 6,94,880 உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று புதிதாக 2,504 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 7,27,026 அதிகரித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இத்தொற்று பாதிப்பால் நேற்று 30 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதனால் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 11,152 அதிகரித்துள்ளது. சென்னையில் நேற்று புதிதாக 686 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் தற்போது 20,994 பேர் சிகிச்சையில் உள்ளனர். உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4,68,04,423 அதிகரித்துள்ளது. 3,37,42,731 பேர் குணமடைந்துள்ளனர். 12,05,044 பேர் உயிரிழந்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.